நற்பவி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம் நற்பவி உங்கள் குழந்தைகள் உங்களுடைய வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா இன்றைக்கி சொல்ல போகிற இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க புரிஞ்சிக்கிட்டு பண்ணுங்க நிச்சயமாக நல்ல ஒரு ஒழுக்கமான ந நல்ல பிள்ளைகளை நம்மளால் உருவாக்க முடியும் மாற்ற முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து பேரண்ட்ஸோட பேச்சை கேட்குற குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிறது போல தான் நம்ம மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலுமே கூட சில குழந்தைகள் வந்து வீட்டுக்கு அடங்குறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க அவங்க என்ன செய்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தகவல் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நம்ம போய் அடித்து திருத்திலாம் மாற்றிட முடியாது நம்ம வந்து வழிபாட்டில் வச்சு ஒரு சங்கல்பத்தை வச்சு இறை வழிபாட்டில் தான் நம்ம வந்து அவங்கள திருத்தணும்னு நினைக்கணுமே தவிர நம்ம வந்து ஒன்றும் ஃபோர்ஸாக சண்டை போட்டோ இல்லை அட்வைஸ் பண்ணியோலாம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள நிச்சயமாக மாற்ற முடியாது அப்போ இந்த இடத்துல நம்ம வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா என்ன கிழமை இந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழமைப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிழமை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திங்கக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பதினோரு திங்கக்கிழமை எடுத்துக்கணும் பதினோரு திங்கட்கிழமை மாலை நேரத்தில் ஒரு நல்ல ஒரு தட்டு மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்துட்டு அந்த தட்டுக்கு ம சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டுக்குள்ளே ரெண்டு மண்ணகல் வச்சு மண்ணகலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் திரி போட்டு ரெண்டுக்கும் தனித்தனி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சங்கல்பத்தோட அந்த விளக்கு எரியிற வரைக்கும் அமைதியாக மௌனமாக உட்காந்து அந்த விளக்கை பார்த்து உங்களோட பிரார்த்தனைகளை உங்களோட சங்கல்பத்தை உங்களோட கோரிக்கைகளை அந்த விளக்குக்கிட்ட அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள் பேசுங்க அப்போ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி ஜோதி வடிவமான இறைவன் வந்து உங்களுக்கு முழுமையான பலன் உங்களோட குழந்தைங்க உங்களோட பேச்சை கேட்குற மாதிரி உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிற மாதிரி உங்கள் குடும்பம் நல்ல ஒரு அத்தாரிட்டியாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தீபம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பலன் தரும் இதில் கூடுதலாக இப்போ ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்குன்னா ஒவ்வொருவருக்கும் இரண்டு தீபம் ஒவ்வொருவருக்கும் ரெண்டு தீபம் இந்த ரெண்டு தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ரெண்டு தீபமாக தனித்தனியாக வச்சுட்டு காலையிலே இதுக்கு வந்து நீங்கள் வந்து கற்றாழை சோட்டு கற்றாழைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது நீங்கள் வளர்த்தினீங்களா அதில் ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணி காலையில் நேரத்திலே வச்சிருங்க அதை வந்து மாலையில் விளக்கு ஏற்றும் போது ரெண்டு விளக்குக்கும் நடுவில் இந்த கற்றாழையை வச்சு ஏற்றுங்க ஏன்னா இந்த கற்றாழை வந்து உங்கள் வீட்டோட நெகட்டிவ் எல்லாத்தையும் அப்சார்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு தீபத்தையும் ஏற்றி அதுக்கு நடுவுல கற்றாழை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கலெக்ட் பண்ணி அதாவது சேகரித்து வச்சுருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நெகட்டிவ் எனர்ஜியை எதிர்மறை ஆற்றலை இது வந்து உள்வாங்கி சிதறடிச்சு நல்ல ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வெளியே அனுப்பும் அப்போ இது போல் வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஒரு சங்கல்பத்தோடு இருக்கும்போது இந்த தீபம் எதுக்காக நீங்கள் ஏற்றுறீங்களோ நிச்சயமாக அது உங்களோட குழந்தைகள் சொல் பேச்சு கேட்குறதுக்கு படிக்கிறதுக்கு ஒழுக்கமாக வளர்கிறதுக்கு உங்கள் குடும்பம் ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியான ஒரு கௌரவமான குடும்பம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்போ இதையெல்லாம் செய்யக்கூடியது இந்த வழிபாடு நல்லா செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் சியாண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்ப